ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கோ கிவ் யூ. நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 500 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பொன்னிறமாக வறுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கருக விட்டுறாதீங்க. இந்த பாசிப்பருப்பை ஒரு தடவை அலசிட்டு குக்கரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒரு அரை சொம்பு போல் தண்ணி ஊற்றி இதை ஒரு 2 விசில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பாசிப்பருப்பு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு ஜவ்வரிசி வெந்துடும். இதை வந்து ஒரு பேனில் மாற்றிட்டு ஜவ்வரிசி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இன்னொரு சைடு அடுப்பில் நம்ம வந்து எடுத்த அதே கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப்பு போல் கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இந்த கரும்பு சர்க்கரை கரைஞ்சதும் நம்ம ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துட்டோம்னா இதில் இருக்க மண் தூசியெல்லாம் போயிடும். ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. நம்ம அந்த பாசிப்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அப்படியே அதை ஒரு கரண்டியில் இப்படி மசிச்சுட்டு இந்த ஜவ்வரிசி கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தாச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி நம்ம இந்த கரும்பு சர்க்கரைப்பாக ஒரு வடிகட்டியை வச்சு இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த ஸ்வீட் தன்மையை நல்லா தூக்கி கொடுக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இன்னொரு அடுப்பில் 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த திராட்சை முந்திரியெல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது பாயசத்தை கூட நடுவில் நடுவில் சாப்பிடும்போது அது வந்து டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அடுத்தது கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம பாயசத்துக்குள்ளே சேர்த்துடலாம். தேங்காயெல்லாம் போடுறங்காட்டி டேஸ்ட்டே செம்மையாக இருக்குங்க. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடிக்கு நீங்கள் இந்த பாயசம் தான் செய்வீங்க, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த பாயசம் செஞ்சிடலாம். இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1/2 மூடி தேங்காவை எடுத்து அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் தான் இதுக்கு சேர்க்கணுங்க. நார்மல் பால் வந்து சேர்த்தோம்னா கரும்பு சர்க்கரையெல்லாம் போடுறங்காட்டி அந்த பால் வந்து கெட்டு போன மாதிரி திரிஞ்சு வந்துடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இதுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துட்டோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் இது நல்லா கெட்டி ஆகிடும். நமக்கு இப்போ சூடான சுவையான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயசத்தை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டிதான். நல்ல ஹெல்த்தியான ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கரும்பு சர்க்கரை சேர்த்துருக்கங்காட்டி எல்லா வயதினர்களும் இதை பயப்படாமல் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.